வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். முஸ்லிம்களின் புனித மாதமான ரம்ஜானுடன் இணைந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளின் வாய்ப்புகள் மங்கிவிட்ட நிலையில் மத்திய காசாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய இலக்கு தாக்குதல் பற்றி அதிகம் பேசப்படுகிறது. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்டின் துணைத் தலைவர் மத்திய காசாவில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டாரா என்பதை இஸ்ரேல் திங்கட்கிழமை சோதித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டால் 5 மாத கால போரில் இஸ்ரேலால் கொல்லப்பட்டு ஹமாஸ் இயக்கத்தின் மிக உயர்ந்த தலைமைத்துவ நபராக அவர் இருப்பார். இஸ்ரேலிய இராணுவ வானொலி வெளியிட்ட தகவலில் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் காசா உயர்மட்ட தலைமையின் 3வது இடத்தில் உள்ள மர்வானிசா கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தது. காசாவில் ஹமாஸின் உயர்மட்ட தலைமையின் உச்சகட்டத்தில் இருப்பவர் காசாவுக்கான ஹமாஸின் தலைவர் யாக்கியா சின்வார். 2வது இடத்தில் இருப்பவர் ஹமாஸின் இராணுவ பிரிவின் தலைவர் மொஹமட் டெய்ஃப். அவருடைய துணை தளபதிதான் இந்த மர்வானிசா. அவரது இருப்பிடம் பற்றிய உளவு தகவல் கிடைத்து மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள நிலத்தடி வளாகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக அந்த செய்தியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 5 பேரில் இசாவும் ஒருவரா என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஆய்வு செய்வதாக கூறப்படுகிறது. மர்வானிசாவுக்கு ஒரு பட்டப்பெயர் உள்ளது, அது நிழல் மனிதர். காரணம், இவர் வெளியே பொது இடங்களில் நடமாடுவதில்லை. அவரது புகைப்படமோ காணொளியோ கடந்த பல ஆண்டுகளாகவே வெளியே வராதபடி பார்த்து கொள்ளும் நபர். ஆனால் இஸ்ரேலிக்கு இவரை அடையாளப்படுத்துவதில் சிக்கல் கிடையாது. காரணம், இவர் இஸ்ரேலிய சிறையில் 5 ஆண்டுகள் இருந்தவர். இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலுக்கு திட்டமிட்ட 3 முக்கிய ஹமாஸ் தலைவர்களில் இவர் ஒருவர் என்றும், அன்றிலிருந்து ஹமாஸின் இராணுவ நடவடிக்கைகளை வழிநடத்தும் தளபதியும் இவர்தான் என்றும் நம்பப்படுகிறது. வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் அனைத்து இடங்களிலும் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மத்திய காசாவில் 2 அகதிகள் முகாம்களில் மட்டும் இதுவரை தரை தாக்குதலை நடத்தவில்லை. காரணம், அங்கு மிக சரிவாக லட்சக்கணக்கில் மக்கள் உள்ளார்கள். அந்த 2 அகதிகள் முகாம்களில் ஒன்றுதான் மர்வானிசா மறைந்திருந்ததாக நம்பப்படும் நுசிராத் அகதிகள் முகாம். இந்த தகவல் வெளியாகி சிறிது நேரத்தில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலியில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு IDFஇன் செயல்பாட்டை குறிப்பிட்டார். நாங்கள் முழுமையான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறிய அவர், நாங்கள் ஏற்கனவே ஹமாஸின் உச்ச தலைமையில் 4ஆம் எண்ணை கொன்றுவிட்டோம். இலக்கம் 3, 2 மற்றும் 1 என்ற வழியில் உள்ளார்கள். அனைவரையும் சென்றடைவோம் என்று முடித்தார். அவர் 4வது எண் என்று குறிப்பிட்ட நபர் சலே அல் அலூரி. அவர் ஜனவரி மாதம் லெபனானில் ஆளற்ற விமானம் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் கொல்லப்பட்டார். பாலஸ்தீனிய வட்டாரங்களில் கூறப்பட்ட தகவல்களின்படி இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்திய இடம் இசா மறைந்திருப்பதாக கருதப்படும் இடம்தான். ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் அவர் அங்கு மறைந்திருந்தாரா என்று தெரிவிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF இந்த தகவல் குறித்து உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. இசா மறைந்திருந்ததாக கூறப்படும் இடத்தில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 5 பேரில் இசாவும் உள்ளாரா என்பதை ஹமாஸ் இடமும் ஒப்புக்கொள்ளவில்லை. பாலஸ்தீனிய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இசாவின் நிலை குறித்து ஹமாஸ் கவலைப்படுவதாக ஒரு அரபு ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் IDFஇன் தலைவர் ஹெஸ் ஹெலேவி மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்த பின் வெளியிட்ட அறிக்கையில், காசாவில் ஹமாஸின் 3வது மிக உயர்ந்த தலைவர் மர்வானிசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை மறைமுகமாக குறிப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த அறிக்கையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் சமீப நாட்களில் மிக முக்கியமான வெற்றிகள் கிடைத்துள்ளன, மேலும் வெற்றிகளை பெற IDFஇன் செயல்பாடுகள் தொடர்ந்து மற்றும் சரியான திசையில் செல்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது நுசிராத் அகதிகள் முகாமில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் பணிய கைதிகள் வைக்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய உளவுத்துறை நினைக்கவில்லை. அவர்கள் இருந்திருந்தால் தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தமது 24 மணி நேர நடவடிக்கைகளை குறிப்பிட்டு வெளியிடும் வழக்கமான அறிக்கையில் தமது படைகள் மத்திய காசாவில் ஹமாஸின் செயற்பாட்டாளர்களை கொன்றதாக கூறியது. ஆனால் நுசிராத் அகதிகள் முகாமின் பெயரை குறிப்பிடவில்லை. இஸ்ரேலிய அமைச்சர் சிலி ட்ரோப்பர் இஸ்ரேலின் சேனல் 13 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இசா தொடர்பாக இன்னமும் உறுதியான தகவல் இல்லை என்று கூறினார். ஹமாஸின் இராணுவ தளபதியாக இருக்கும் மர்வானிசா உண்மையில் அகற்றப்பட்டால் அது IDF மற்றும் உள்ளக உளவுத்துறை ஷின்பேட்டின் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். உறுதிப்படுத்தலை பட நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் என்றார். இஸ்ரேலின் அதிகம் தேடப்படும் நபர்கள் என்ற பட்டியலில் இசா 3வது இடத்தில் உள்ளார். இவருக்கு முன் யக்யா சின்பார், அல்கசாம் படைப்பிரிவின் தளபதி மொஹமட் டெய்ஃப் ஆகிய இருவரது பெயர்களும் உள்ளன. இசாவின் மரணம் உறுதி செய்யப்பட்டால் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை சிக்கலாக்கும்.
இருப்பினும் எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக இஸ்ரேல் கூறுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் படைகளை திரும்ப பெறுவதற்கும் உத்தரவாதம் அளிக்க மறுப்பதாக ஹமாஸ் இஸ்ரேலை குற்றம் சாட்டுகிறது. பணிய கைதிகள் பரிமாற்றத்தை அனுமதிக்க இஸ்ரேல் தற்காலிக போர் நிறுத்தத்தை விரும்புகிறது. ஆனால் ஹமாஸை தோற்கடிக்கும் வரை தனது போரை நிறுத்த மாட்டோம் என்று கூறியுள்ளது.